ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனா, இது உங்கள் சரவணா. இன்னைக்கு நம்ம சினிமா சிட்டி நிகழ்ச்சியில் மாறன் சிங்கிள் டாக், சூப்பர் ஸ்டாரின் சூப்பர் ஹிட் படங்கள், சந்தானத்தின் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட், அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நம்ம RRR மூவி அப்டேட்ஸ், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தனுஷ் நடிச்சு ரீசெண்டாக வெளிவந்த படமான கலாட்டா கல்யாணம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. கெட்ட வார்த்தை சொல்லலடி, ஏசோ கண்ணே சொல்லிட்டு இருக்க. அப்ப உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா? சத்தியமா வேணாம்டி அம்மா சாமி. அதுக்கு அப்புறம் அவர் நடிச்சிட்டு இருக்க படம் வந்து பாத்தீங்கன்னா மாறன். இந்த படத்தோட மோஷன் போஸ்டர் கூட ரீசெண்டாக வந்து மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட சிங்கிள் ட்ராக், அதாவது பொல்லாத உலகம் அப்படின்ற டைட்டிலில் இந்த படத்தோட சிங்கிள் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா வருகிற January 26, அதாவது குடியரசு தினமான நாளைக்கு வந்து இந்த படத்தோட சிங்கிள் ட்ராக் பொல்லாத உலகம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த பாடலை வந்து நம்ம தனுஷே பாடியிருக்காரு. நம்ம நடிகர் சந்தானம் டிக்கிலோனா, சபாபதி இது போன்ற படங்கள் நடித்து ஓரளவு மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த படங்களுக்கு அப்புறம் ஏஜென்ட் கண்ணாயிரம் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டாகி அதற்கான ட்ரெய்லர் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்லா வரவேற்பு பெற்றிருந்துச்சு. நம்ம யுவன் சங்கர் ராஜா வந்து இசையமைச்சிருந்தார். ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சு, பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேல அவர் பேரை சொல்ல நான் தப்பாயிரும், அவர் தான் எங்க அண்ணன். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். அந்த தியேட்டர் இல்லையா ஓடிடி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அறிவிப்பாங்க. இந்த படங்களுக்கு அப்புறம் நம்ம நடிகர் சந்தானம் பிரபல கன்னட இயக்குனரான பிரசாந்த் ராஜ் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா இணைய போகிறாரு. இந்த படத்தில் வந்து யார் யாரெல்லாம் வந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடியுரிமையோட வந்து படக்குழு வந்து அறிவிப்பாங்க. அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மஜிலியா சுத்த விட்ட ரங்க ராட்டுனா எங்க அம்மா வாண்ட பொண்டாட்டின்னு ஒன்ன காட்டன். மிகப்பெரிய பிரம்மாண்ட படமான பாகுபலியை எடுத்தது மட்டும் இல்லாம மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை எல்லா மொழியிலையும் கொடுத்தவர் தான் நம்ம இயக்குனர் SS ராஜமௌழி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம ராம் சரண் அண்டு ஜூனியர் NTR இவங்க ரெண்டு பேரையும் வச்சு RR படம் வந்து இயக்கி முடிச்சிட்டாங்க. இந்த படம் வந்து கூடிய விரைவிலே வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலோட நாட்டுக்கூத்து நாட்டுக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாங்லாம் வந்து மக்களிடையே நல்லா வரவேற்பு பெற்றிருந்துச்சு. எல்லாருமே ரீல்ஸுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் யூடியூப் ட்விட்டர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி பிரபலங்கள்லாம் செலிபிரிட்டி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரீல்ஸ் பண்ணிலாம் போட்டு நல்லா செம ஹிட் ஆகிடுச்சு, செம வைரலாகவும் போயிட்டுருந்துச்சு. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செலிபிரிட்டியாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், ரசிகராக இருக்கட்டும் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பேண்டமிக் சுச்சுவேஷன் காரணமாக இப்போ வந்து நம்ம திரையரங்குகள்லாம் மூடி இருக்கிறனால இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா திரையரங்குகளில் வெளியிட பாசிபிள் இல்லை. ஸோ அப்படின்ற போது ஓடிடியில் விடலாமா அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஓடிடியில் இந்த படங்கள் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்ற போது நம்ம இயக்குனர் மற்றும் படக்குழு என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக் அதாவது கோவிட் வந்து குறைஞ்சிக்கட்டும், குறைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா March 18 இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா April 28 அந்த மாதிரி டேட்டில் வந்து நம்ம வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கதா நமக்கு வந்து தகவல் கிடச்சிருக்குது. நம்ம இயக்குனர் ஞானவேலி இயக்கி நம்ம நடிகர் சூர்யா நடிச்சு வெளிவந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் பீம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே நல்ல வரவேற்பு மட்டும் பெற்றது இல்லாமல் IMDb வந்து பார்த்தீங்கன்னா 9.6 ரேட்டிங் வாங்கியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்கார் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகாடமி விருது இது போன்ற எல்லா கிட்டத்தட்ட ஒரு நிறையா விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா இது நாமினேட் ஆயிருக்கு. நம்ம ஜெய் பீம் படம் வந்து 9.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இனிமே இந்த லோக்கல் போலீஸ் ஹேண்டில் பண்ணக்கூடாது, இஸ் அ ஃபிட் கேஸ் பி ஹேண்ட் ஓவர் டு சிபிஐ. அந்த போலீஸ் உண்மை ஒத்துக்குறாங்களா? ஒரு உண்மை சொல்றானே, பல உண்மைகளை மறைக்கறாங்கன்னு அர்த்தம். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவருக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு மலரும், 6-60 வரை, தில்லுமுள்ளு, நிறையா படங்கள் சொல்லிகிட்டே போகலாம், பில்லா, அந்த மாதிரி நிறையா படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். பட் இந்த படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முள்ளு மலரும் வந்து பார்த்தீங்கன்னா IMDb ரேட்டிங்கில் வந்து 8.3 வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே வாங்கியிருக்கு. என் மேலே உங்களுக்கு இருந்த ஆத்திரத்தை சேர்த்து வச்சு பழி வாங்கிட்டீங்க. இல்லை சேச்சே, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன்? அது மட்டும் இல்லாமல் நம்ம 6-60 வரை படம் வந்து பார்த்தீங்கன்னா 8.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு 10. கடைசியாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 2 இடங்கள் நடித்து கலக்கு கலக்குன்னு கலக்கி படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம நகைச்சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பாய் ரோலில் நடிச்சிருப்பார், இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமாஞ்சியாக தெய்வ பக்தி உள்ளவரம் அந்த மாதிரி நடிச்சிருப்பார். அதில் நம்ம தலைவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் பேரே வேறு லெவலில் இருக்கும். ஒருத்தர் ஒரு கெட்டப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அஜம்பேட்டை, அறிவுடை நம்பி, கலிய பெருமாள், இந்திரன்,
அதே மாதிரி இன்னொரு கெட்டப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயம்பேட்டை அறிவுடை நம்பி கலைய பெருமாள் சந்திரன். ஸோ இப்படி இந்திரன் சந்திரன் சொல்லிட்டு ரெண்டு கெட்டப்பில் நடிச்சு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா வேற எல்லாம் நடிச்சிருப்பாரு. உங்க பேரு அயம்பேட்டை அறிவுடை நம்பி கலைய பெருமாள் சந்திரன் சார். பெரிய ஒரு சாதனையை வந்து படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நிறைய சினிமா அப்டேட் செஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நாளைக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸோட வந்து நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம். அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.